என்னும் எழுத்தும் செயல்பாடு இரண்டு, இடமதிப்பும் முகமதிப்பும். இந்த செயல்பாட்டில் இருவகுப்பு மாணவர்களுமே ஈடுபடுவாங்க. ஆணிமணி சட்டத்தில் முதலில் ஒன்றுகள் இடத்தில் இரண்டு மணிகளை இட்டு அதன் எண்ணிக்கையை கூறச் செய்யணும். பிறகு அதே எண்ணிக்கையிலான மணிகளை வெவ்வேறு இடமதிப்பில் இடும்போது என்னவாகிறது என்பதை கூறச் செய்யணும். எண்களின் இடம் மாறும்பொழுது அதனுடைய மதிப்பு மாறுகிறது என்பதை மாணவர்களையே உணரச் செய்யணும். இதேபோல வெவ்வேறு எண்ணிக்கையிலான மணிகளை பயன்படுத்தி இச்செயல்பாட்டை மேற்கொள்ளும் விதமா கருத்துருவாக்க தருணம் பகுதியானது அமைக்கப்பட்டிருக்கு. கற்றலின் தருணம். ஆசிரியர் மேசை மீது ஓரிலக்க எண்ணட்டைகளை கவிழ்த்து வைக்கணும். வகுப்பறையின் மற்றொரு இடத்தில் இடமதிப்பு அட்டவணை மற்றும் முகம் படத்தை வரையணும். பிறகு நான்கு மாணவர்களை அழைத்து ஒவ்வொருவரையும் ஓர் எண்ணட்டையை எடுக்கச் செய்து இடமதிப்பு அட்டவணையில் இடமதிப்பிற்கேற்ப வரிசையாக நிற்கச் செய்யணும். பிறகு ஆசிரியர் முகம் என்று கூறும்போது ஒவ்வொரு மாணவரும் முன்புறமாக வரையப்பட்டுள்ள முகம் படத்தில் குதித்து தான் வைத்துள்ள எண்ணை கூறணும். தன்னிடம் உள்ள எண்ணை கூறுவது முகமதிப்பு என்பதை ஆசிரியர் விளக்கணும். பிறகு ஆசிரியர் இடம் என்று கூறும்போது மாணவர்கள் எண்ணட்டைகளுடன் பின்னோக்கி இடமதிப்பு அட்டவணையில் குதித்து தான் வைத்துள்ள எண்ணின் இடமதிப்பையும் முகமதிப்பையும் கூறணும். எடுத்துக்காட்டா, நான்கு என்ற எண்ணட்டையை வைத்துள்ள மாணவர் ஆயிரம் இடமதிப்பில் உள்ளார் எனில் நான்கு பெருக்கல் ஆயிரம் நான்காயிரம் என்று கூறணும். முகமதிப்பு இடத்தைப் பொறுத்து மாறாது என்பதையும் இடமதிப்பு இடத்தைப் பொறுத்து மாறும் என்பதையும் மாணவர்களுக்கு விளக்கிக் கூறணும். எண்களுக்கு காற்புள்ளி இடுதல். ஐந்தாம் வகுப்பு மாணவர்களை இரண்டு குழுக்களாகப் பிரித்து ஒரு குழுவினரிடம் ஐந்திலக்கம், ஆறிலக்கம் மற்றும் ஏழு இலக்கங்களில் காற்புள்ளியிட்ட எண்களையும் மற்றொரு குழுவினரிடம் காற்புள்ளியிடாத எண்களையும் கொடுத்து அதன் எண்பெயரை கூறச் செய்யணும். பிறகு எந்த எண்களை விரைவாக படிக்க முடிகிறது, ஏன் எனக் கேட்டு கலந்துரையாடி காற்புளியிட்டு எழுதுவதால் எண்களை எளிமையாக படிக்க இயலும் என்பதை மாணவர்களை உணரச் செய்யணும். இதேபோல் மேலும் சில எண்களை ஆசிரியர் கரும்பலகையில் எழுதி அவற்றை மாணவர்களை உற்றுநோக்கச் செய்து சில எண்களுக்கிடையே மட்டும் காற்புளியிடப்பட்டுள்ளதே ஏன் என்றும், குறிப்பிட்ட அமைப்பில் எண்களுக்கிடையே காற்புளி இடப்பட்டுள்ளது, அந்த அமைப்பை உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா எனக் கேட்டும் காற்புள்ளியிட்டு பிரிக்கும் முறையை ஆசிரியர் மாணவர்களுக்கு விளக்கணும். கற்றலின் தருணம். மாணவர்களை குழுக்களாக பிரித்து ஒவ்வொரு குழுவிற்கும் ஒன்பது ஓரிலக்க எண்ணட்டைகளை கொடுத்து ஐந்து ஒன்பதிலக்க எண்களை உருவாக்கச் செய்யணும். குழுவிலுள்ள ஒரு மாணவரை அழைத்து அவர்கள் உருவாக்கிய எண்களை கீழ்மட்ட கரும்பலகையில் காற்புளியிட்டு எழுதி காண்பிக்கச் செய்யணும். நன்றி.